கன்னட படம் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ரேஷ்மிகா மந்தனா. இதை தொடர்ந்து தெலுங்கில் ரிலீஸான கீதா கோவிந்தம் படத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக நடித்ததன் மூலமாக ரொம்பவே பிரபலமானாங்க. இந்த படமும் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்களும் தெலுங்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களையுமே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். தன்னோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக ரசிகர்களை கவர்ந்த ரேஷ்மிகாவை ரசிகர்கள் எல்லாருமே செல்லமாக எக்ஸ்பிரஷன் குயின்னு தான் கூப்பிடுவாங்க. ரேஷ்மிகாவுக்கு தமிழ் ரசிகர்கள் அதிக அளவில் இருப்பதால் அவங்களுக்கு நடிகர் கார்த்தி நடிப்பில் உருவான சுல்தான் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த படம் அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெயரை வாங்கி கொடுக்கலை. இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் ரேஷ்மிகாவுக்கு இருக்க புகழ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்போ வரைக்கும் இவங்க இளைஞர்களோட கனவு கன்னியாக தான் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் அதிக ஆக்டிவாக இருக்க ரேஷ்மிகா அடிக்கடி இன்ஸ்டாகிராம் லைவில் தன்னோட ரசிகர்கள் கூட உரையாடுவாங்க. மேலும் ரேஷ்மிகா மந்தனா சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து பல பதிவுகளையும் போட்டுட்ருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்குன்னு சுமார் 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்நிலையில் நடிகை ரேஷ்மிகா முதன் முதலாக திரையரங்கில் பார்த்த படம் பற்றின தகவல் ஒன்றை பதிவிட்டிருக்காங்க. அதாவது ரேஷ்மிகா தளபதி விஜய் நடித்த கில்லி படத்தை தான் முதன் முதலாக தியேட்டருக்கு போய் பார்த்துருப்பதாக தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. ரேஷ்மிகா ஏற்கனவே பல பேட்டிகளில் நடிகர் விஜயோட தீவிர ரசிகைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இணைஞ்சு ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் அவங்க திரையரங்கில் பார்த்த முதல் படம் விஜய் படம்ன்றதால் விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க.